ഓം ശ്രീ തത്പുരുഷായ വിദ്മഹേ വഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്ര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விகாரி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. அதிகாலை 2:35 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் கேட்டை. 7:33 பின்பு மூலம். நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை, மாலை 3:15 to 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 to 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி. பொதுவாகவே வாழ்வியலில் வரக்கூடிய பிற தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய பிறதோஷ நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். வீரமும் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திர யோகம், அதாவது குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து குரு சந்திர யோகம் இன்றைய நாளும் நீடிக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், கட்டிடத் தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும், கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துன்பத்தை மறந்தாலும் துன்பம் தந்த பாடத்தை மறக்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாரம்மன். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SE. கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கல்வி சார்ந்த துறைகள் மட்டுமல்லாது கலைகள் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்கனவே கலை சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எதை இழந்தாலும் எதிர்காலம் உண்டு என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ திருப்பதி. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FI. இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். இஷ்டப்பட்டு கல்வியை கற்கக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான மனோநிலையும் அதற்கான சூழ்நிலைகளும் அதிகரிக்கும். பெண்களுக்கு கல்விக்கு மேலான பண்பாட்டின் மீது மதிப்பும் மரியாதையும் மிகுதியாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முடியாது என்ற மூட நம்பிக்கையை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நல்ல தங்கால். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YO.
உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலை துறையில் நல்ல நிலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் அமர்ந்து பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவானோடு இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்கள் புது திருப்பத்தையும் பெரிய பெரிய பிரபல்யங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சோதனை அதிகமானால்தான் சாதனை மிகுதியாகும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ நின்ற நாயனார். அதிஷ்டையன் ஆறு, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ. மரபுகளையும் உறவுகளையும் மனதார நேசிக்க தெரிந்த சிம்ம ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வித்துறையில் கச்சிதமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி சூரிய பகவான் புதன் பகவானுடைய வீடாகிய உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவி எதிர்பாராத பதவி இன்றைய நாளில் அமையும். பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டுக்கள் மிகுதியாகும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் புது திருப்பத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தயக்கமே காட்டாமல் தகுதியை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமேனிநாதர். அதிர்ஷ்ட எண் ஐந்து, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொழிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளும் வீரியமான செயல்பாடுகளும் இன்றைய நல்ல மிகுதியாகும். தனவரவும் வெற்றிகளும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ வேண்டுமா என்று நினைப்பதை விட வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். அதிர்ஷ்ட எண் ஒன்பது, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி எம். நேர்மையை நேர்த்தியாக நேசிக்க தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கர்ஜனையோடு வலம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவு அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அடி மனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தகுதி உள்ளவனுக்கு எதுவுமே தானாக கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்பவனேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் நான்கு, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் யு. பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாய் அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்புகள் மிகுதியாகக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உபஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் அதுவும் கடக ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். வறுமையில் உள்ளவங்க கூட பெருமையை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகமாகும். பால் வியாபாரம் செய்கிறவங்களும் மளிகை வச்சிருக்கிறவங்களுக்கும் புதிய வருமானங்களும் பெரிய பெரிய லாபங்களும் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால
கஷ்டத்தின் கர்ப்ப பையில்தான் அதிர்ஷ்டம் உருவாகிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QY. தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரகாரகன் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் உறுதியாகும். மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகமாகும். கடந்த காலங்களில் பொறுமையாக உள்ள பெண்கள் இன்றைய நல்ல பெருமையான மாங்கல்யம், மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலால் மாறுதல் உருவாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணகாளீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கையர் சில பேருக்கு மகப்பேறு கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் புத்தரகாரகன் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கிடையே புத்தர பேரு உருவாகும். நல் இணக்கங்களும் சந்தோஷங்களும் அந்யோன்யங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லை ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால திட்டி திட்டி வாழ்வதை விட திட்டம் போட்டு வாழ்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிள்ளையார் பட்டி பிள்ளையார். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VW. குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய நட்புகளால் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் பாக்கியஸ்தான அதிபதி சுக்கர பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவங்க சிறியவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் அக்கம் பக்கத்தில் மரியாதையும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாற்றம் ஒன்றுதான் மனக்கவலையை மாற்றும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி ரத்தனேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QP. நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வி ஆர்வம் அதிகரிக்கும். மாணவிகளுக்கு கலை ஆர்வமும் பண்பாட்டின் மீது அதிக அக்கறையும் மிகுதியாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உறவை நம்பி வாழ்வதை விட உழைப்பை நம்பி வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவபாஷான நவகிரகம். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. ஓம் வேத வேத்யாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வேத வேத்யாய நம.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.